12 பாஸ் பேப்பர் வினாக்களின் தொகுப்பில் விஞ்ஞான பாடத்திற்கான பௌதிகவியல் பிரிவுக்குரிய அடுத்த கேள்வி பார்க்குறோம். பின்வரும் எந்த ஒழுங்கு அமைப்பில் ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை வெளியே கிடைக்கும்? ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை எந்த ஒழுங்கு அமைப்பில் வெளியே கிடைக்கும் என வினவப்பட்டுள்ளது. ஆகவே ஆரம்பத்தில் குவிவில்லை, குவிவில்லையானது ஒளிக்கற்றைகளை ஒறுக்கும். ஆகவே முதலாம் குவியம் குவியம் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு கற்றை இங்கு குவியத்தை நோக்கி வருகின்றது. ஒரு கற்றையானது முதல் சந்தர்ப்பத்தில் குவியத்தை நோக்கி வருகின்றது. கற்றையானது குவியத்தை நோக்கி வருகின்றது. இவ்வாறு வரும்போது இவை மேலும் ஒடுக்கப்படும். இவ்வாறு வரும் கற்றை மேலும் ஒடுக்கப்படும். ஆகவே இவ்வாறான பாதையில் செல்லும். எஃபிற்கு முன் குவியப்படும், எஃபில் குவியாது, எஃபிற்கு முன் குவிக்கப்படும் என்றால் இது குவிவில்லை. ஆகவே கற்றைகளை குவிக்கும். இக்கற்றை சமாந்தரமாக வந்திருப்பின் இக்கற்றையானது குவிவில்லையில் சமாந்தர ஒளி கற்றை. ஆகவே எஃப் குவியத்தினூடாக இவ்வாறு வந்திருப்பின் அது சமாந்தரமாக செல்லும். குவியத்தினூடாக வரும் ஒளிக்கற்றை சமாந்தரமாக செல்லும். இது குவியத்தின் நோக்கி வரும் ஒளிக்கற்றை குவியத்திற்கு முன் குவிக்கப்படும். ஆகவே முதலாவது சந்தர்ப்பம் பிழையானது, இது நடக்காது, சமாந்த ஒளிக்கற்றையை தராது. இரண்டாவது சந்தர்ப்பம் குழிவு வில்லை, எஃப்ஐ நோக்கி வருகின்றது கதிர், எங்கும் எஃப்ஐ நோக்கி வருகின்றது. ஆகவே எஃப்ஐ நோக்கி வரும் கதிர்கள் முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். எஃப்ஐ நோக்கி வரும் கதிர்கள் முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் குழிவு வில்லையில். குழிவு வில்லையில் எஃப்ஐ நோக்கி வரும் கதிர்கள் முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். ஆகவே வரிப்படம் பி சரியானது. வரிப்படம் சி, வரிப்படம் சியில் குவிவில்லை, குவியத்திலிருந்து கதிர்கள் வெளிப்படுகின்றது. குவியத்திலிருந்து கதிர்கள் வெளிப்படும் போது முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். வெளிப்படும் போது அவை முதலச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். எனவே சியும் சரிவானவை. ஆகவே பொருத்தமானவருக்கள் பி கமா சி ஆகியன. ஆகவே இக்கேள்விக்கான பொருத்தமான விடை இலக்கம் 3.